ஒரு மனிதனாக பிறந்தால் ஒன்பது துவாரம் உள்ளது. ஒரு மனிதன் ஆணாக பிறந்தால் எப்படி நினைக்கும்? கண்ணு ரெண்டு, மூக்கல ரெண்டு, காதல ரெண்டு, வாயில ஒண்ணு, மொத்தம் ஏழாச்சு. நீ காலையில போற அண்ணே, மொத்த ஏழு. நீ காலையில போற, முன் வாசுபடி பின் வாசுபடி சேத்தா ஒன்பது. அது இல்ல, மொத்த ஆணாக பிறந்த ஒன்பது ஓட்டம். அது இல்ல, உங்க அக்காக்கு ரெண்டு ஓட்டம் எஸ்ட் ஆகுது. ஆமா, தவற நினைக்க வேண்டாம். நம் திருவயில பால் குடிக்க அந்த சனம் அவங்களுக்கு பதினொன்னு, நம்மளுக்கு ஒன்பது. அதனால ஒன்பது ரொம்ப அர்ஜென்ட். சரியா? பொறுமையா போ, பொறுமையா. பொறுமையா பொறுமையும் கடலில் புரிந்து புரிந்து ஒரு ஆம்பல் அடகு இருக்கணும், பொம்பல் புய்தி காட்டணும். ஓ, பட்டாடை அணிவிக்க போறீங்களா? என்னைக்குமே சாமிய வந்தவனே நடிச்ச, வந்தவனே சாமி கும்பிட வந்து எங்கிருந்து சாமிய அப்பா வீரபத்ரா மனுஷரி அப்பா. என்ன விநாயகரா போயிட்டோம் மேற்கு விநாயகரா? அப்ப பிள்ளையாரப்பா, அப்ப சரணநாயகா, மேல தூக்கி படி அப்பு மேல கையில் அடி போறேன். என்ன கால் அடிக்காது? என்ன என்ன
ஒரே கொண்டாடி ஒரே அடே வந்தேன் வந்த விளக்க முடியல. நாங்க மொத்த ரெண்டு பேரு. ஓ நீங்க ரெண்டு பேரு? ஆமா. அண்ணா வந்து ஊம்பி பள்ளிக்கூடம் எங்க அம்மா எங்கிறான் பாப்பா ஏறுவா எங்க அம்மா மேல ஏறுவா ரெண்டு பக்கமும் ஏறிய ரெண்டு பக்கம் மாறுற பாலை எல்லாம் சுத்தமா குடிச்சிருவா ஒரு துளிர அளவு கூட பால் வைக்காம உள்ள தப்பி போயிடுவா பள்ளிக்கூட விடுவாங்க. நான் ஓடேந்து எங்க அம்மா மேல ஏறி பாலை குடிக்கலாம் பார்த்தா அங்க பாலு சுங்கி போயிருது. ஒண்ணும் இல்ல மாறல ஓட்டி போயிருது. என்ன இது ஒரு வைப்பன்னு சொல்லிட்டு நேரா திருவண்ணாமலைக்கு நடந்தே போற ஒரே ஜன கூட்டமாக தம்பி வந்திருப்பான் ரெண்டு பக்கம் பால் குடிச்சிருப்பான் சேர்த்துட்டான் நினைச்சிட்டு போன போய் பார்த்தா வெள்ள புடவை போட்டு மூடி வச்சிருக்காங்க என் தம்பிய போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. ஆமா யாரு என்னாலும் பாக்குறேன் இருந்தாலும் நம்ம தம்பி முகத்தை உருவாச்சு பாக்கணுமே. ஆமா அந்த வெள்ள புடைய தூக்கி பார்த்ததான் என்னோ என்னோ என் தம்பி அங்க சேர்த்து கிடக்கல எங்க அப்பா சேர்த்து கிடக்கிறாரு. என்ன இம்மானால பாலை என் தம்பிதான் குடுத்து நினைக்கிறேன் என் தம்பி குடிக்கல எங்க அப்பா உழைச்சு அப்படி கோட்டு குடிச்சுட்டு வந்தேன் இங்க எங்க அம்மா கிட்ட ரெண்டு பால் ஏறி குடிச்சிக்கிறா. என்ன வந்தே கட்டிய கார Thank you.
சிவனோ கங்கைய போட்டா தோடி, தெய்வானை இருக்க முருக பெருமான் தள்ளிய போட்டா தோடி, அந்த பொம்மை இருக்க மதுர வீரனோ வெள்ளச்ச போட்டா தோடி. பள்ளிக்கூடத்து வாத்தியார் எல்லா டீச்சர் போறா தோடி, அந்த பள்ளிக்கூடத்து வாத்தியார் எல்லா டீச்சர் போறா தோடி, அந்த கட்டிட கட்டும் மேஸ்திரி எல்லாம் சித்தால போறா தோடி, அந்த கட்டிட கட்டும் மேஸ்திரி எல்லாம் சித்தால போறா தோடி, மாட்டுக்கு நாளுக்காமதான் கூத்தா கும்பாசம் மட்டும் சத்தியமா சாபரத்துல ரெண்டு வடை ரெண்டு அப்பளம் ரெண்டு பாயசம் சத்தியமா வச்சாங்க. பையாப்புற புள்ள சையா வச்சாங்க. ஓ பட்டணத்துல நாள் ஒரு ஐயரா, அத வேமா சொல்லையா செவுட்டுக்காதா வயிறுக்கூல பாக்க
அடுப்புல போட என் கூட்டுக்கு மங்களம் உண்டாச்சு புள்ளகத்தை யாரும் என் கறி என்ன கறி தெரியுமா பன்னி கறி சின்னசாமி மகன் சுருளி சுருளி தன்னுடைய சொந்த பிரார்த்தனையாக இந்த வீரபுத்திர சாமியை குலதேவாய நடத்த வேண்டும் என்று எல்லோரும் ஒன்றாக குருமன் எல்லாரும் ஒன்றாக கூடி நடத்துகிறார்கள். சொந்த செலவே நடத்த அப்படி இருக்க பழையனூர் அங்காள பரமேஸ்வரி இருக்கிறது, அதில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய வீரபுத்திர சாமியுடைய சரித்திரம் எப்படி என்றால், இன்றைய தினத்தில் தட்சகன் தவம் தட்சகன் தவம் தாட்சாணி பிறப்பு தாட்சாணி இரவு நடக்கப் போகிறது. ஆமா, இதில் சொற்குற்றம் மேல குற்றம் குற்றம் எந்த குற்றம் எத்தனை தவறு இருந்த போதிலும் தன்னுடைய இல்லறமான கிரகத்தில் பிள்ளைகள் ஒரு தவறு செய்து விட்டால் எப்படி இது போல தலைமையில அடிப்பீங்களோ, எவ்வாறு மன்னித்து அத்தனை போலவே நம்ம எங்களையும் மன்னிக்க வேண்டும். ஆமா, அதாவது கைலாயமே கோயில விட்டு படைத்த பரம கடவுள் தர்பராதரன் கதை தொடரும்.